சீதனம் எப்படி கேட்கிறான்னு டெக்னிக் எங்கேன்னு கண்டுபிடிச்சான்னு சொல்லி தெரியாது. கண்ணியமானவர்களே, மாப்புல வாய பொத்தி கொண்டே இருப்பார். கண்ணியமானவர்களே, யாரு கேட்கிறது சீதனம்? பொண்ணூட்டாலே கேட்கிறது. கண்ணியமானவர்களே, என்னத்தையும் கேட்கிறது தெரியுமா? உமா சீதனம் மாப்புல விட்டு, அதாவது உமா வந்து சீதனம் மாப்புல விட்டால சீதனம் என்னத்தை எடுக்கிறேன்னு சொன்னா, ரெண்டு மவன்மார்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது உமா இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படி இல்லாட்டி உமா கடன் ஒன்று எடுத்து அந்த கடனை கொடுத்து கொள்ள இல்லாம தடமாறி கொண்டிருப்பான். இப்ப நல்லதா பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க சில பேர், சீதனத்தை எடுத்து அவட்ட பேரை விற்காம சீதனத்தை எடுத்து அந்த தள்ளி எடுத்து கடன் அடிக்கிறார். சுத்த ஹராமி இது, சுத்த ஹராமி. கண்ணியமானவர்களே, மனசாட்சி இல்லாம இன்றைக்கு சீதனம் என்ற பெயரில் நடக்கிற அநியாயம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கண்ணியமானவர்களே, ஏஜென்ட் செய்யக்கூடியவன், ஏஜென்சி வேலை செய்யக்கூடியவன், அன்பாந்த அல்லா நல்லே, எல்லாரும் இல்ல ஒரு சிலர்கள். கண்ணியமானவர்களே, பெண்களுக்கு வெளிநாடு போறதுக்கு எந்த அனுமதி இஸ்லாத்துல இல்ல, அவருக்கு மகரம் இல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு பார்த்தா மகரம், ஹஜ்ஜுக்கு பார்த்தா பெரிய மகரம், ஆனால் ஒரு ஹவுஸ் மேல கூட்டி கொண்டு போறதுக்கு அரபிக்கு இவங்க மகரம் இல்லை, அப்படி ஏற்றி விட்டுறாங்க. கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பெண்கிட்ட 2 லட்சம் தா, 3 லட்சம் தா, ஊடத்தா, காணியத்தான்னு சொல்லி, கண்ணியமானவர்களே, இந்த சீதனம் கேட்டதுனால, கண்ணியமானவர்களே, இன்னைக்கு சீதனத்தால முதலாவது நடந்தது என்னன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான வாணி சீதனத்தை பத்தி பயான் செஞ்சு போட்டுட்டு மிம்பர் ஒரு இறங்குறாரு. இன்னொரு ஆலிம் வந்து அவரோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு, வந்து எங்களை நாட்டுல, சிறிலங்கா எங்களை நாட்டுல வந்து ஒரு பகுதியில வந்து ஒரு பெண் கிட்ட சீதனம் கேட்டிருக்கிறாங்க. அந்த வாப்பா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, பாப்பா அந்த அசர்கிட்ட சொல்ல, அதுல குடுக்கிறதுக்கு வழியே இல்லை. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, எந்த சிறுநீர் கிட்னிய விட்டு ஏத பிள்ளைக்கு சீதனத்தை கொடுத்துருந்தார். நம்புவீங்களா? எங்களை நாட்டுல நடந்தது. இந்த தள்ளி எல்லாம் எடுத்து கூடக்காயினீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு கவலையா இருக்கு ஒரு பொங்குல பிள்ளைய குடுத்து கொள்றதுக்கு. கண்ணியமானவர்களே, இன்னொரு இடத்துல இந்தியால அன்பாத் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான ஒரு ஆளி. கண்ணியமானவர்களே, அவர் மதரசால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு போலாண்டு வருது என்னன்னு சொன்ன, கண்ணியமானவர்களே, ஒரு ஊர்ல, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஊர்ல வந்து மதரசால 7 வருஷம் ஓதின ஒரு ஆலிமா, ஒரு பெண் ஆலிமா, ஒரு ஹாபிதா, இவ இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிட்டா என்ற செய்தி வருது. உடனே அந்த அசுரத் என்ன செய்யறாருன்னு சொன்னா, போறாரு அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பெண்ணை சந்திக்கிறாரு. அந்த பெண் சொல்ற, அசுரத், நான் செஞ்சது தவறுன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், ஆசையா இருக்கிறேன், ஆனால் வாரவன் எல்லாரும் காணியத்தா, ஊடத்தா, பள்ளியத்தா, சீதனத்தை கேட்கிறாங்க. எங்க உமா அப்பா மூஞ்ச குளிக்கிறாங்க, இந்த இணைய வச்சுக்கொண்டு எங்க உமா அப்பா பெரிய தொழிலர் சொல்லி நினைக்கிறாங்க. எனக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஆசை இருக்கு. அதனால முஸ்லீம்கள் எல்லாரும் சீதனம் கேட்டாங்க. ஆனா இந்து சகோதரர் ஒருவர் வந்து என்னை கைய பிடிச்சி சொல்றாரு, ஒரு 5 அவனுக்கிட்ட இந்த எடுக்கல, நான் அவனைய பார்க்கிறேன், என் மதத்துக்கு வான்னு சொல்லி என் மதத்தை மாத்தினாரு. அதோட அவர் இந்து மதத்துக்கு போயிட்டு இந்து ஒருத்தனை கல்யாணம் முடிச்சு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கும். சீதனத்தால் அந்த முதலாவது பிரச்சனை மதம் மாறுறான், இஸ்லாத்தை விட்டே மதம் மாறுறான். சில ஊர்ல கண்ணியமானவர்களே, பெண்ணுக்கு வயசு கூட 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 சீதனத்து எமட்டும் கூடிக்கொண்டே போகுமா. சில ஊருடைய சட்டம் 30 வயசு தான் சீதனத்துடைய ஒரு கணக்கு, 35 வயசு தான் இன்னும் கொஞ்சம் சீதனம் கூடும். இப்படி அநியாயங்கள் நடக்குது. அன்பாந்த அல்லாஹ் இல்லடியார்களே, 2வது விஷயம் என்ன, சீதனத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னா, நான் ஓபனா சொல்றேன் கண்ணியமானவர்களே, கற்ப பறி கொடுத்துட்டு தான் போறான், கற்ப பறி கொடுத்துட்டு தான் எல்லாத்துக்கும் போறான். இன்னைக்கு சப் ஏஜென்ட் சொல்லி கண்ணியமானவர்களே, எத்தனையோ லட்சம் வந்து அன்பாந்த அல்லாஹ் இல்லடியார்களே, அந்த பெண்ணோட தனிமையாக இருந்து
அஞ்சு நாள் வேலையை பத்து நாளாக்கி ஒரு மாசத்துல வேலையை ரெண்டு மாசமாக்கி அப்படி ஒன்றாக இருந்து அந்த பெண்ணை பலாத்காரமாக ரேப் பண்ணி கட்பணி எத்தனையோ கேள் எங்கட நாட்டுல இதுக்கு பீரோ சைன் பண்ணி சப் ஏஜென்ட் வேலை செய்யறாங்களே எல்லாராய் பயந்து கொள்ளட்டும் அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் சுத்த வரா அன்பான் நல்லாவி நல்லடியார்களே ஏண்டா எங்களுக்கும் தாத்தா தாங்க சீரிக்கு கண்ணியமானவர்களே யாருமே யோசிக்கமா அதாவது யாருக்கும் ஒரு யோசனை வரும் ஏத தாத்தாக்கு இப்படி ஆகட்டும் நிலைமை நடந்தா ஏத தங்கத்துக்கு இப்படி ஆகப்பட்ட நிலைமை நடந்தா எங்களை உள்ளம் தாங்குமா கண்ணியமானவர்களே தனக்கில்லாம் சீனத்தை கேட்கலாம் தனக்கில்லாம் கண்ணியக்குரியவர்களே அந்த பெண் வெளிநாட்டுக்கு போறா போயிட்டு அங்க பெரியோர் அலாச்சாரத்துல அலாச்சாரத்தை நான் முடிச்சு மூணு மாசம் பிள்ளையோட பௌத்தில பிள்ளையை தொடர்ந்து கொண்டு வர கண்ணியமானவர்களே சமீபத்துல சொல்லல ஒரு பெண் தற்கொலை செஞ்சா தற்கொலை செஞ்சா சம்பவம் என்ன கண்ணியமானவர்களே ஒரு பரிசுக்காக சொல்றேன் உமா வாப்பம் அந்த பெண்ணை விளையாட்டு கேட்கறதுக்காக கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க கண்ணியமானவர்களே சப் ஏஜென்ட் வேலை செய்யக்கூடிய என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த பெண்ணை கொஞ்சம் அதாவது உமா அப்பாட சொல்லி கொள்ளாம இந்த பெண்ணை ஒரு மாசம் கழிச்சு போன பிளானிங்ல இருந்திருக்கிறாங்க உமா அப்பா நினைச்சது வந்து மவள் வந்து கைட்டு எடுத்து சொல்லி ஏதோ சும்மா ஒரு பைத்த காட்டு அவட மவள் போறான்னு சொல்லி ஏமாத்தி ஒரு காரில் குடிச்சு உமா அப்பா அனுப்பி வச்சார் உண்மையான நிலை என்னான்னு சொன்னா அந்த பெண்ணை போர்டிங் ஒரு ரூம்ல தங்க வச்சிருக்கிறாங்க கண்ணியத்துக்குரியவர்களே அந்த பெண் தற்கொலை செய்யறதுக்கு முன் வந்தா விசாரிச்சு பார்த்தா ஒவ்வொரு பெண்களுக்கும் தண்ணீர் அவருக்கு செல்றாது நான் இந்த நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இந்த இடத்துல கற்ப பதி கொடுத்துட்டான் போறது சீதன பிரச்சனை சீதன பிரச்சனை கண்ணியமானவர்கள் எனவே சீதனம் என்ற பேச்சுக்கு இஸ்லாத்துல இந்த இடமும் இல்லை சுத்த ஹராம் இது ஒவ்வொரு வாலிபர்களும் நீ எடுத்து வச்சுக்கோங்க கண்ணியமானவர்களே நான் ஒரு திருமணம் முடிக்க போக்கல அந்த பெண் அஞ்சாம் காசும் எடுக்க மாட்டேன் அஞ்சாம் எடுக்க மாட்டேன் நான் ஊடு கட்டி நான் சொந்த தொழில இருந்து அவளை நான் கண் கலக்காம பாதுகாத்துக் கொண்டிருக்கேன் இதுதான் சரிய திரும்பக்கூடிய மொழி கண்ணியக்கூடிய அல்லா நல்லடியார்களே சீதனத்தால் நடக்கக்கூடிய அடுத்த விஷயம் அன்பாந்த அல்லாவி நல்லடியார்களே சில ஊர்ல வந்து பொதுவாக இருந்துகிட்டே கூட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கி பொம்புள புள்ள பிறந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை கண்ணியமானவர்களே ஸ்கேன் பண்ணி பார்த்து பொம்புள புள்ளன்னு சொல்லி உறுதினு சொன்னா கண்ணியமானவர்களே இன்றைக்கு கரு கருவை கிடைக்கிறான் அந்த புள்ளைய எப்படி அப்ரோச் பண்ணி இல்லாமல் கண்ணியமானவர்களே இஸ்லாத்துல எந்த அனுமதியுமே இல்லை ஒரு புள்ளை அடிக்கிறது கண்ணியமானவர்களே எதிர்த்து எடுக்கப்பட்ட வகைகள் கண்ணியமானவர்களே எங்கட நாட்டுல மட்டும் 14,64,000 கருக்கலைப்புகள் நடந்தது நம்புவீங்களா அதிகமா எடுத்து பார்த்தா சீதன பிரச்சனை புள்ளைய பெத்தா அந்த காலத்துல ஜாகிரியா மக்கள் பொம்புள புள்ளைய ஒன்று பிறந்திருக்கா அவரோட மூஞ்சி கருப்பா போறத போல கண்ணியத்துக்குரியவர்களே இந்த காலத்துல பொம்புள புள்ளைய ஒன்று பிறந்தாலே அவங்களோட மூஞ்சியெல்லாம் அப்படி வாடி போயே பொம்புள புள்ள பிறந்தா ஊடு கட்டணும் மாப்பிள்ளைக்கு கார் கொடுக்கணும் பங்களா கொடுக்கணும் நல்லா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அன்பாத பெற்றோர்களே யாராவது சீதனம் கேட்டு வந்தா இப்படியாப்பட்ட சீதனம் கேட்கக்கூடிய நம் வெக்கன் கேட்ட ஆம்புலர்களுக்கு உங்களோட மவள் மார்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்க வானம் முதலாளிகளை உமா எங்களை பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு ஏதா சீதனம் என்ற வார்த்தை மொழியத்துல எனக்கு லேசா போச்சு கண்ணியமானவர்களே ஆம்புலர் சொன்னா யாரு சீதனத்துக்கு ஒரு கணக்கு இப்ப குர்பான் கொடுக்க போக்கல டாக்டர் கேள்வி கேட்கறது நீ எத்தனை மாடு கொடுக்கறது அவர் சொல்ற நான் ரெண்டு மாடு கொடுக்கறேன் இப்படி குர்பானுக்கு தஸ்கீல் பண்ற மாதிரி சீதனத்துக்கு தஸ்கீல் நடக்குதான் அதுக்கு டாக்டர் மாடுக்கு வந்து ஒரு கார் கொடுக்கணும் இன்ஜினியர் மாடுக்கு அதுக்கு வேற ஒன்றை கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு மாடு இருக்கு சீதனம் எடுக்கிற மாடு அந்த மாடை தஸ்கீல் பண்ணி
சில ஊர்ல பாத்தியாவது சீதனத்தை கொடுக்கிறார். அன்பா தள்ளே சீதனம் எழுப்பப்படாது. சீதனம் யாரு கேட்டுவாராங்களோ அவங்களுக்கு சீதனம் அந்த அதாவது அந்த மாப்பிளையை சரியான குறிச்சு வைக்க கூடாது. எனவே அன்பா நல்லாவே நல்லே திருமணம் சொல்றது ஒரு பெரிய விவாதம். எனவே ஒவ்வொரு வாலிபர்களும் மகர குடுத்து அந்த பெண்டை ஒரு அஞ்சாமும் எடுக்காம நான் கல்யாணம் முடிப்பேன் என்று உறுதி எடுத்துக்கோங்க. இதே போல யாராவது சீதனம் எடுத்து திருமணம் முடிச்சிருந்தா எங்களை கையில இருக்கும் வரைக்கும் அந்த ஹராமான சொத்து கியாமத்துடைய நாளையில எத்தனையோ இபாதத்தாளிகள் நரகத்தை நோக்கி போவாங்க. கண்ணியக்கூடியவர்களே, அடியார்கள் விஷயத்துல யாருந்தாலும் மோசடி செஞ்சிருந்தா கண்ணியமானவர்களே பெரிய இபாதத்துக்கு இருப்பாரு. அவர் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு அண்ணன் என்ன இருப்பாரு. கியாமத்துடைய நாளில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து வரும். அந்த கூட்டம் வந்து தனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி முறையிடுவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்துல நான் யார்த்த சீதனம் கேட்டனோ, நான் யார்த்த சீதனம் எடுத்து முடிச்சனோ பாப்பா வந்து நிற்பாரு, அல்லாஹ் கிட்ட முறையிடுவாரு. யாருனா உலகத்துல வாழப்போக்கல மனுஷ தன்மை இல்லாம என் ஹக்க புழுங்கினான், என் ஹக்க பறித்தான். கண்ணியமானவர்களே முறையிடுவாரு. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, இந்த ஹராமான சொத்து யார் யாரும் அனுபவிச்சு கொண்டிருந்தாங்களோ இவங்களோட நல்ல மனிதர்களை தூக்கி அப்படி அந்த வாப்பா கொடுத்து வர அப்படின்னு அறிஞ்சிருக்குமா. எனவே எங்களுக்கு எங்களை கையில இந்த ஹராமான சொத்து சீதனம் இருந்துச்சுன்னு சொன்னா அன்பா நல்லா நல்லடியார்களே அதுக்கு தௌபா செஞ்சு கொள்வோம். அந்த பெண் கிட்ட மன்னிப்பு கேட்டுக் கொள்வோம். கண்ணியக்குரியவர்களே, எனவே திருமணம் சொல்றது ஒரு அழகான ஒரு வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் நாங்க செய்வோம். பள்ளியில் எடுப்போம், மகர குடுப்போம், வலிமாவ போடுவோம். அதோடே திருமணத்தை நாங்க என்ன செஞ்சிருவோம், திருமணத்தை இல்லாமல் கண்ணியக்குரியவர்களே. அந்த அடிப்படையில புனித அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வாலிபர்களையும் மகர குடுத்து ஒரு கண்ணியமாக அந்த திருமணத்தை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நன்றி பார்க்குவாங்க. யாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு ஆகலாம், எங்கள் அனைத்து குற்றம் குறைகளையும் மன்னிச்சு ஆகலாம்.